ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் தெரியும் AmiBroker பற்றி. ஸோ AmiBrokerல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அது மாதிரி என்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு எப்படி நம்ம லைவ் ட்ரேடை வந்து யூஸ் பண்ணணும், ஸோ அந்த என்னென்ன ஃபீச்சர்ஸில் எங்கே இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது, லைவ் ட்ரேடிங்கில் எப்படி நம்ம வந்து அந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து AmiBroker வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல்கோ ட்ரேடிங் வந்து நிறைய பேர் வந்து AmiBroker யூஸ் பண்ணுவோம், அதை AFL கோட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஓவர்வியூ வந்து தரலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் வந்து என்ன சொல்கிறது, இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லேருந்து AmiBroker தான் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து AmiBroker வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கூகுளில் போய்ட்டு AmiBroker டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த சைட் வந்துடும். ஸோ இது AmiBroker சைட். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும் AmiBroker அஃபிஷியல் ரிலீஸ் வந்து இன்னும் இது வெர்ஷன் வரல. ஓகே, ஒன்று ரெஜிஸ்டர் கஸ்டமர் தான். ஸோ இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, புதுசாக ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம் இல்லையா, அதுமாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க மட்டும் 6.3 வந்து வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம வேணும்னா AmiBroker 6 அஃபிஷியல் ரிலீஸ் இருக்குது. இது 32 பிட்டு 64 பிட்டு. உங்கள் சிஸ்டம் வந்து என்ன மாதிரியான பிட்டுன்னு பாருங்கள். ரீசெண்டாக வர்றது எல்லாமே 64 பிட்டு தான் வருது. பழைய சிஸ்டம் வந்துச்சுன்னா 32 பிட்டு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் AmiBroker வந்து இப்படி இருக்கும். இது 64 பிட்டு நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னொன்று, இந்த டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னா இது 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 வந்து நான் இப்போ இது ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணால் என்னென்னா, இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து US மார்க்கெட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ எனக்கு NIC டேட்டா வேணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து டேட்டா கொடுக்குறாங்க. NIC டேட்டா நீங்கள் ஏதோ நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜ் அவங்களே வந்து உங்களுக்கு டேட்டா கொடுப்பாங்க. பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக கூட இருக்கலாம். நிறைய பேர் டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து டேட்டா வந்து எங்கேன்னு வாங்குறேன்னா, ஜெட் லைவ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ NIC வந்து ஃபீச்சர், ஈக்விட்டி ஃபீச்சர் ரெண்டுமே வந்து மந்த்லி 500 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து நீங்கள் அவங்க அந்த சைட்டு நிறைய இருக்குது, ஜெட் லைவ் அப்படின்னு சொன்னால் ஜெட் லைவ் டேட்டா. ஸோ இவங்க வந்து நீங்கள் வந்து பிங் பண்ணி இவங்க வந்து மார்க்கெட் ஆஃபர்ஸ் தான் அவைலபிளாக இருப்பாங்க. சப்போர்ட் வந்து 9 to 10 PM. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பிங் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டா வேணுங்கிற விஷயங்கள் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கலாம். கேட்டுட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். மந்த்லி எவ்வளோன்னு பே பண்ணிங்கன்னா இன்னொன்று வந்து உங்களுக்கு செட்டப் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. AmiBrokerல வந்து செட்டப் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு டேட்டா வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இது அவங்களோட EXE ஃபைல் அவங்க வந்து செட்டப் உங்கள், அதாவது என்னென்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் மூலிமா வந்து அவங்க வந்து அவங்க சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லை நீங்களாக கூட வந்து ஸ்டெப்ஸ் அவங்க சொல்லுவாங்க, அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சரி, நம்ம எப்படி பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்த பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன், வந்து என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நான் இப்போ டெய்லி என்ன பண்ணணும், அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த டேட்டாவை. அதாவது ஜெட்ல இதனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பீரியர் ப்ளீஸ் கான்டாக்ட் கஸ்டமர் இருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணணும், அவங்கள வந்து நான் கான்டாக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து இப்போ மந்த்லி வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும்னா, நாளைக்கு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன டேட்டா வேணும்னு கேட்குறேன். ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கி இருக்குது இந்த டேட்டா. சரி, இப்போ வந்து AmiBroker இதுதான் AmiBroker வந்து ஓப்பன் பண்ணால் வந்து டிஃபால்ட் ஷார்ட். இப்போ வந்து நான் வந்து 4 ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரே டைத்தில் வந்து எல்லா சார்ட்டும் பார்க்கணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து இருக்கு இல்லையா, இப்போ வந்து டேட்டா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், டேட்டா பேஸ், அது நியூ டேட்டா பேஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். அது நியூ டேட்டா பேஸ் வரும் சாருங்க, நியூ டேட்டா பேஸ். இப்போ நியூ டேட்டா பேஸ் போயிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணணும் இந்த AmiBroker டேட்டா. நீங்கள் வாங்கியிருப்பீங்களே டேட்டா, அந்த டேட்டா வந்து லோக்கலில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அந்த டேட்டா வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரி இது 5 minutes பேஸ் டைம் இன்டர்வல் வந்து 5 minutes இல்லை 1 minute நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இன்ட்ராடே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணணும். இன்ட்ராடே செட்டிங்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். மார்னிங் வந்து 9:30 to 4 o'clock. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் வீக் என்ன ஏதுங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அவங்களே வந்து உங்கள் மிஷினை ஆக்சஸ் பண்ணி செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களே வந்து சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. ஸோ அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது மூலயமா வந்து அவங்களே சொல்லுவாங்க அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த யூசர் நேம் ஷேர் பண்ணிங்க க்ரெடென்ஷியல் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்கள செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நீங்களாக செட்டப் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கலாம் இன்ட்ராடே செட்டிங்ஸ். ஸோ எல்லாத்தையும் முடிச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதுதான் வந்து இந்த ஓப்பன் டேட்டாபேஸ் சேவ் பண்ண எல்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து டேட்டாபேஸ் செட்டிங்ஸு அதே தான் இன்ட்ராடே சொன்னீங்க. இதுதான் வந்து டேட்டா வந்து எப்படி AmiBroker லோட் பண்ணுற விஷயம் வந்து இதுதான் டேட்டாபேஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த டேட்டா வந்து எக்ஸல்லையோ CSV ஃபைலையோ ஏதோ ஃபார்மேட்டு இருக்கும். அது நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து கொடுக்குறோம் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ராடே செட்டிங்ஸ்லாம் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் எடிட் பட்டனில் போனீங்கன்னா அது ஒன்றும் இருக்காது. அப்புறம் வியூ வந்து இந்த வந்து கிராஸ் கேர் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து எல்லா ப்ரோக்கரேஜ்லையும் இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணால் நம்ம பார்க்கலாம். இந்த கிராஸ் கேர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் எந்த லெவலில் இருக்குது என்னங்கிற விஷயங்களை இது தெரிஞ்சுக்கலாம். அதுதான் யூஸ் பண்ணுறது கிராஸ் கேர். அப்புறம் வந்து என்னென்னா இன்ட்ராடே வந்து உங்களுக்கு என்ன வேணும், ஹவர்லி மந்த்லி வேணுமா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம், வீக்லி. ஸோ அது வந்து நம்ம இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஜூம் இருக்குது. அது ஜூம் எங்கே இருக்குது, ஜூம் வந்து இங்கேயே பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹிஸ்ட்ரி டேட்டா. ஓகே, அப்புறம் வந்து என்ன மாதிரி இருக்கணும், டூல் பார் உங்களுக்கு என்ன டூல் பாரில் உங்களுக்கு வேணும் அந்த விஷயத்தில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் இன்செர்ட் இதுதான் வந்து நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ஸ், எக்ஸ்டெண்டட் லைன்ஸ், ஹரிசாண்டல் லைன்ஸ். ஸோ அது மாதிரி பேரல் ரெகர்ஷன் சேனலு. ஸோ அந்த ஃபிபனாசி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இங்கே தான் இருக்கும். ஓகே, நான் இங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயே நீங்கள் பை ஆர்டர் செல் ஆர்டர், அதாவது என்னென்னா இங்கே வந்து உங்கள் ரியல் டைம் அக்கௌண்ட்டே இங்கே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரியல் டைம் அக்கௌண்ட்டு நீங்கள் செட்டப் பண்ணிவிட்டு இங்கேருந்தே பை பண்ணிக்கலாம். அதாவது சில பேர் ஆட்டோமேட்டிக் வச்சுருப்பாங்க, அது AFL கோட் மூலமா வந்து ட்ரேட் பண்ணுவாங்க இருப்பாங்க இல்லையா, ஆட்டோமேஷன். ஸோ அவங்க வந்து இங்கேருந்து பை ஆர்டர் செல் ஆர்டர் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கேன் வந்து ஃபேன் ஸ்கொயர் எல்லாமே இருக்கும். அப்புறம் ஃபார்மேட் வந்து என்ன மாதிரி ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் சிம்பிள்ஸு நியூ, ஓகே நீங்கள் மெர்ஜ் பண்ணணுமா என்ன மாதிரி விஷயம், வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, ஆர்டர் செலக்டட் சிம்பிள்ஸு, ரிமூவ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட். ஏதாவது வாட்ச் லிஸ்ட் நீங்கள் வந்து எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் விண்டோ எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது பேக் டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு AFL கோடு எழுதிப்பாங்க. இப்போ வந்து நியூ அனலைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கேட்கும் அந்த ஃபார்முலா உங்கள் AFL கோடு இருக்கும். அந்த AFL கோடு வந்து நீங்கள் வந்து இங்கே எழுதி வச்சுருந்தீங்கன்னா இங்கே கொடுத்து அதை வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அது ஃப்ரம் டேட் டூ டேட்டும் கொடுத்துக்கலாம். இல்லை டிஃபால்ட் ஆல் கோட்ஸ் அதை கொடுத்துட்டு எந்த டேட்டில் எந்த டேட் வரைக்கும் எல்லாம் வந்து இது வந்து ஃபில்டர் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஆல் சிம்பிள் கரண்ட் ஃபில்டர் இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேக் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணால் டீட்டெயில்ஸ் வரும். இந்த மாதிரி ஓடிட்டுருக்கும் பேக் டெஸ்ட் ஸ்கேனிங். ஓகே, ஸ்கேனிங் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, 20% ஸ்கேன் நடந்துகிட்ருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் எழுதுகிற கோடு வந்து சூட் எந்தெந்த ஸ்டாக்லாம் சூட் ஆகுதோ அந்த ஸ்டாக்லாம் வரும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ டேட்டா இருந்தால் டேட்டா வரும், இல்லை டேட்டா வராது, ஒன்றுமே இல்லை. அது மாதிரி நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணால் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக நான் அனலைஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது அனலைஸில், அதை ஃபார்மில் எடிட்டர், AFL கோடு, நான் இதெல்லாம் சொல்கிறேன். நான் டூல்ஸ் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டா பேஸ் வந்து நீங்கள் க்ளீனப் பண்ணிக்கலாம். சேவ் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஜூம், பிளாங்க் பார்ஸ் எவ்வளோ வேணும் அந்த இன்ஃபர்மேஷன் இது பண்ணிக்கலாம். AFL கோடு. ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகே, அதெல்லாம் இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப அட்வான்ஸ்டு தான் இது இன்ட்ராடே செட்டிங்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், 3 minutes, 7 minutes, 5 minutes என்ன மாதிரி எல்லாம் வேணுங்கிற விஷயங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த லெவலுக்கு நம்ம போக மாட்டோம். அப்புறம் விண்டோ வந்து என்ன மாதிரி வேணும். இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே விண்டோவில் 4 சார்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து இப்போ வந்து ஒரு சார்ட் ஆகிடுச்சு, 4 விண்டோ இருக்குது. பட் வந்து இப்போ பிவிஆர் மட்டும் எனக்கு இப்படி இருக்குது. ஓகே, பிவிஆர் இப்போ பிவிஆர் மட்டும் பார்க்குறேன். இப்போ எனக்கு நாலுமே அட் டயத்தில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறேன், இது மாதிரி டீல்டு சிம்பிள் டைல் வெர்டிகலி டைல் ஹர்சாண்டிலி அப்படின்னா ஹர்சாண்டிலின்னு இதை மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரே இப்போ என்னென்னா நிஃப்டி வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா இங்கே நிஃப்டி வச்சுக்கலாம், பேங்க் நிஃப்டி வச்சுக்கலாம், இங்கே ஒரு ஸ்டாக் நிஃப்டி ஸ்டாக் இங்கே பேங்க் நிஃப்டி ஸ்டாக் வச்சுட்டு எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம அந்த விண்டோ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து நம்ம வந்து டூல்ஸும் பார்த்திங்க இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே சைட்லேயே உங்களுக்கு வந்துடும். ட்ரெண்ட் லைனு, ரிலே, பேரல லைனு, எக்ஸ்டெண்ட் லைனு, இங்கே ஃபிபனாசி சீரிஸ் எல்லாம் இங்கேயே வந்துடும். ஃபிபனாசி, டைம் ஜூம்ஸ், ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாம் இங்கேயே வந்துடும். இங்கே இந்த இது வந்து ஜூம் ஜூம் இன் ஜூம் ஜூம் அவுட் இங்கேயே வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்கு இல்லையா, ஸோ வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். எப்படி ஜூம் பண்ண பார்த்தீங்களா, ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி டேட்டா இது இதை வந்து ஸ்கோர் பண்ணிட்டு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டைம் ஃப்ரேம் இங்கே இருக்கும். இங்கே நிஃப்டி டேட்டா, ஓகே, இங்கே வந்து டைம் ஃப்ரேம் இருக்கும். 5 minutes இல்லை ஒன் டே வேணும், ஒன் டே டெய்லி சார்ட் டைம் ஃப்ரேம் இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, அதேமாதிரி இங்கே கீழே இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குலாம் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு வந்து நோட் பேட் இருக்குது, சிம்பிள்ஸ் இங்கே தான் உங்களுக்கு சிம்பிள்ஸ் இருக்கும். உங்கள் எல்லா சிம்பிள்ஸும் நீங்கள் அந்த என்ஐசி டேட்டா ஆட் பண்ணிக்கல, அது இந்த தான் டேட்டா. இப்போ எனக்கு இங்கே வந்து டாடா கெமிக்கல், ஓகே, டாடா குளோபல், இங்கே வந்து இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஃபீச்சர்ஸ் இந்த டாடா குளோபல் இருக்குல்ல, இது வந்து ஈக்விட்டி, இது வந்து ஃபீச்சர்ஸ் எஃப்ஒன் ஸ்டாக் ஒன்றுன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா. எஃப்ஒன் ஸ்டாக்ஸ் நான் வந்து ஈக்விட்டியும் இதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஓகே, இப்போ நீங்கள் கமாடிட்டி வாங்கிக்கலாம், தனியாக இருக்கும். ஓகே, இதுதான் சிம்பிள்ஸ். இப்போ டாடா குளோபல் வந்து ஃபீச்சர்ஸ் வேணும்னா ஃபீச்சர்ஸ் ஸ்டாக் வந்துடும் ஒன் டே சார்ட். ஸோ இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீ சில விஷயங்கள் இருக்குது நான் காமிக்கிறேன். லேஅவுட்ஸு, சார்ட்ஸு. ஓகே, சார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன மாதிரி சார்ட்ஸ்லாம் வேணும், நான் ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராக் இக்கி மிக்கி சார்ட்ஸ்னா ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ட்ராக் பண்ணி போட்டுனா இக்கி மிக்கி சார்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணிடும். சப்போஸ் எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டெலிட் கிளிக் பண்ணிங்கனாலே இதாகிடும், நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை அது வந்து இப்போ டெலீட் இண்டிகேட்டர் எந்த மாதிரி சார்ட்ஸு, ஸோ நிறைய இப்போ நிறைய இது வந்து இதில் இருக்குது. ஸோ நான் வந்து இக்கி முக்கி சார்ட்ஸ் டெலிட் பண்ணுறோன்னா நீங்கள் அந்த சார்ட்ஸை வந்து நீங்கள் அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஆர்எஸ்ஐ வேணும், அது மாதிரி வேணால் இது வச்சுக்கலாம். அது எங்கே இருக்குன்னா இண்டிகேட்டர்ஸ் போங்க. இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்லாமே இருப்பார் உங்களுக்கு. ஏடிஆர் இண்டெக்ஸ், ஏடிஆரு, இங்கே எம்ஏசிடி, ஓகே, அதே மாதிரி சிசிஐ கமாடிட்டி போனால் அது, அப்புறம் வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்ஸ். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி போட்டாலே போதும். நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைம் ஃப்ரேம் மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் மாறிட்டே இருக்கா. இல்லாட்டி இங்கேயே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு 40 days வேணும் அப்படின்னா 40 days 50 days வேணால் இங்கே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி இந்த கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வேறு கலர் வேணும், ப்ளூ கலர் வேணும், இல்லை வந்து ரெட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அது கிளிக் பண்ணாலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் இண்டிகேட்டர் எது வேணும் அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ட்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஆர்எஸ்ஐ, ஸ்டோகாஸ்டிக், இதெல்லாம் நிறைய இருக்குது. இண்டிகேட்டர்ஸில் இருக்கும், அதெல்லாம் இண்டிகேட்டர்ஸில் இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து கஸ்டம். இந்த கஸ்டம்லாம் என்ன இருக்குன்னா நீங்கள் எழுதுகிற ஏஎஃப்எல் கோடு இங்கே இருக்கும். ஓகே, நீங்கள் ஏதாவது ஏஎஃப்எல் கோடு எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் எழுதுகிற ஏஎஃப்எல் கோடு வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபார்முலான்னு போங்க. எடிட் ஃபார்முலா போயிட்டு உங்கள் ஏஎஃப்எல் கோடு நீங்கள் ஏஎஃப்எல் கோடுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது சேவர்ஸ் கொடுங்க. சேவர்ஸ் கொடுத்து ஒரு நேம் கொடுங்க. அந்த நேம் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னென்னா நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து பட்டர்ஃப்ளைன்னு இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை வந்து நான் அப்ளைன்னு கொடுத்தேன்னா அந்த இது வரும். ஸோ எப்போ வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ ஆகும். just 15 minutes time frame just இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் பட்டர்ஃப்ளை. அது ஏஎஃப்எல் கோடுனால அது காமிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏஎஃப்எல் கோடு எழுதி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது கஸ்டம்ஸில் வரும். அது நம்ம எழுதுகிற ஏஎஃப்எல் கோடு எல்லாமே கஸ்டம்ஸில் வரும். ஓகே, இது வந்து பேசிக் சார்ட்ஸு. இப்போ ஆவரேஜஸ் வேணும், மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜில் இருக்கும். பேசிக் சார்ட்ஸ் வந்து நம்ம பேசிக் இது. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கும், இண்டிகேட்டர்ஸ்னால் இருக்கும். கஸ்டம்ஸ் வந்து நம்ம எழுதுகிற ஏஎஃப்எல் கோடு இதெல்லாம் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிம்பிள்ஸ் வந்து சிம்பிள்ஸ் இதில் இருக்கும். நீங்கள் வந்து டேட்டா பேஸ் ஒன்று ஸ்கேன் பண்ணோடனே எங்களுக்கு வரும். ஓகே, இது வந்து மார்க்கெட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கும். நம்ம இங்கே சிம்பிள்ஸாக சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி வேணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி சர்ச் பண்ணி ஹெச்டிஎஃப்சி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஐசிஐசி பேங்க் வேணும் அப்படின்னா ஐசிஐசி பேங்க் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, இதை மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரோல் பண்ண அவசியம் இல்லை, சர்ச் பண்ணி இங்கே தான் எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய பேர் வந்து ஏஎஃப்எல் கோடு எழுதுவாங்க. ஏஎஃப்எல் கோடு எழுதி அது வந்து இன்பில்டாக நம்ம இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது ஏஎஃப்எல் கோடு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எல் கோடு அதை எழுதி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி நான் சொன்ன எடிட் ஃபார்முலா போயிட்டு உங்கள் ஏஎஃப்எல் கோடு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவஸ் கொடுத்து ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த சார்ட்டில் அப்ளை ஆகிடும். அதை வச்சு நீங்கள் ட்ரைப் பண்ணலாம். ஓகே, அதுதான் வந்து மோஸ்ட்லி இந்த ஏஎஃப்எல் கோடு வந்து C++ல எழுதுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பேசிக் வந்து தெரிஞ்சுக்கலாம். AmiBroker ஏஎஃப்எல் கோடு நீங்கள் கூகுளில் போயிட்டு AmiBroker ஃபோரம்லாம் இருக்குது. ஸோ ஏஎஃப்எல் கோர் ஏஎஃப்எல் ஃப்ரீ டவுன்லோடு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, ஃபோரம்லாம் இருக்கும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் கோடு எழுதலாம். ஸோ நிறைய பேர் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நிறைய எப்படி இருக்கும், அது இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு விஷயங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் இங்கே போகிறாங்க, நிறைய ஏஎஃப்எல் கோடு அவங்க டிஃபால்ட் எழுதி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது நீங்கள் வந்து அந்த சார்ட்டில் போயிட்டு என்ன பண்ணோன்னா இங்கே போயிட்டு நீங்கள் எடிட் ஃபார்முலா போயிட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு ஏஎஃப்எல் கோடு எடுக்கலாம். பேரல் 10 லைன் எடுக்கலாம். நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் உங்களுக்கு காமிக்கல, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஏஎஃப்எல் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணியாச்சு. இப்போ அந்த எடிட்டரும் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னொரு தடவை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு போயிட்டேன். இது டாடா குளோபல் சார்ட்டு 50 minutes டைம் ஃப்ரேமு. ஓகே, எடிட் ஃபார்முலா போயிட்டு நியூ ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு நேம்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் நேம் கொடுக்கணும். நேம் கொடுத்துக்கலாம், அதை வந்து நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, என்ன பண்ணலான்னா parallel lines. ஸோ என்ன இது parallel lines. parallel lines AFL code. ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்ளைன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்னா எரர் அடிக்குது. அது எரர் ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் வார்னிங். அவன் கொடுத்த கோடு வந்து எரர் அடிக்குது. ஒரே ஒரு எரர் தான், இங்கே தான் வந்து எரர் அடிக்குது. சின்டெக்ஸ் எக்ஸ் பாயிண்ட் parallel and define automatic distance low. அவன் கொடுத்த கோடே எரர் அடிக்குது. சின்டெக்ஸ் எரர். ஓகே, குட். இந்த இடத்துல எரர் அடிக்குது. அவங்க கோடு ஏதாவது பிரச்சனை இருக்குது. ஒரு நிமிஷம் சரி பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸ்டில் நம்ம கொடுத்துருக்கோட எரர் அடிக்குது. நம்ம வேறு ஒரு இது எடுக்கலாம், வேறு என்ன எடுக்கலாம்? ஓகே ஸ்விங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை எடுக்கலாம். ஸ்விங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை கரெக்ட் பண்ணலாம், கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் நமக்கு டைம் இல்லை, அது ஒவ்வொன்றா கோடை வந்து நம்ம வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனை பார்க்கணும். ஸோ அப்புறம் நமக்கு டைம் இல்லாதனால ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக வந்து ஓகே இது வந்து எரர் இல்லை. இப்போ சார்ட் போடாமல் வாங்க. ஸோ இது வந்து முன்னாடி ரெண்டு இது இருக்கு இல்லையா? இப்போது இங்கே ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம், பட்டர்ஃப்ளையும் பேரலோ, அதனால தான் ரெண்டு சார்ட் உங்களுக்கு வருது. இதை ஸ்விங்கோட உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் காமிக்கிறது. சப்போஸ் எனக்கு இது வேணான்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்விங்கோ ஸ்விங்கோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இது காமிச்சிட்டே இருக்கும். எனக்கு வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் வேணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜூம் பண்ணி ஓகே இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட்டுன்னா அது வந்து ட்ரா பண்ணி கொடுக்குறது. ஸோ இது மாதிரி AFL கோட் வந்து நம்ம வந்து ரியல் டைமில் அப்ளை பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மேனுவலோ இல்லை ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ணலாம். ஓகே ஸோ இதுதான் வந்து AmiBroker ஃபீச்சர்ஸ். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபால்ட் யூஎஸ் டேட்டா பேஸ் இருக்கும். நம்ம என்எஸ் டேட்டா பேஸ் வேணும், நீங்கள் டேட்டா வாங்கணும் மந்த்லி பேசிஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை அவங்களே வந்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை வந்து நீங்கள் இல்லை அவங்கள அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்களே வந்து அவங்கள்ட்ட கேட்டு அவங்க டேட்டா எப்படி செட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயே பாருங்கள் நிறைய டேப் இருக்குது பாருங்கள். KM1 இது டிஃபால்ட்டாக அவங்களே செட் பண்ணி எத்தனை டேப் இருக்குது பாருங்கள். RSIயில் ஒரு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. MEC வால்யூம் எல்லாமே கிட்டத்தட்ட 8 டேப் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சார்ட் ஒரு ஸ்டாக்கை வந்து என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது. இது பிள்ளைங்க நம்ம AFL போட்டது, இது MACD காமிக்கிறது, இது AFL போட்டு தான். அதுக்கப்புறம் இது வந்து RSI வச்சு எப்படி இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டிருக்கோம். ஒரே இதில் போட்டால் வந்து இந்த இங்கே RSI MACD எல்லாம் போட்டிருக்கோம். ஒரு மாதிரியாக இருக்கும்னா இங்கே டேப்டாப் என்ன கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி எனக்கு எல்லாருமே இது வந்து என்ன சொல்கிறது இது வந்து ஜஸ்ட்டு ட்ரையல் வருஷன் மாதிரி தான். உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணுறீங்களோ எப்போ டேட்டா எடுக்கிறோம் அந்த டேட்லேருந்து டேட்டா கிடைக்கும். ப்ரீவியஸ் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டா வேணால் நீங்கள் லைசன்ஸ் வெர்ஷனுக்கு போகணும். ஸோ நீங்கள் ஹெல்ப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன் கொடுக்கணும் அபவுட் AmiBroker சொல்லிட்டு. சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லைசன்ஸ் வேணால் லைசன்ஸ் வெர்ஷன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டு அந்த லைசன்ஸ் வெர்ஷன் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டா வச்சு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு தடவை பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணி ட்ரையல் வெர்ஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி நாளைக்கு மண்டே தானே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேட்டா மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.